வணக்கம். வளமான நல்ல நாளுக்கு நன்றி. எல்லாம் வல்ல பிரபஞ்சர்களும் எல்லாம் வல்ல இறையர்களும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலையும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல் புதுசாக வந்துக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நான் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க, தொடர்ச்சியாக எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்துக்கிறவங்க ஒரு சப்போர்ட் நம்ம வந்து லைஃப் லாங் ட்ரேடிங்கில் லெவலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தினசரி மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அப்கமிங் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா குரூடாயில் வந்து நம்ம எஸ்டர்டே வந்து வீடியோ போட்டாச்சு. ஏன் குரூடாயில் பார்க்குற குரூடாயில் ட்ரேடர் பண்ணுறவங்க எஸ்டர்டே வீடியோ போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் மணி கோல்டு மணி, சில்வர் கோல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வர வாரத்தில், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பார்த்துருவோம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும், 27 பிப்ரவரியிலேருந்து 3 மார்ச் வரைக்கும் எப்படி நம்ம சில்வர் எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பொசிஷன் எடுத்து வைக்கலாமா, இன்ட்ரேடில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துருவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? இன்ட்ரேடே பொறுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள், அடுத்த கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர் செல்லிங் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரைடே வந்து நம்ம கொடுத்தா வந்து கால்ஸ் பர்ஃபார்மன்ஸில் 1000 பாயிண்ட் அளவுக்கு கால்ஸ் வந்து இப்போ டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு, சரிங்களா? நம்ம கூட ட்ரேடர்ஸ்க்கு தெரியும், நம்ம 1000 பாயிண்ட் அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் சில்வரில் பொறுத்த வரைக்கும். சில்வர் மினியில் எடுத்திருந்தோம், சில மைக்ரோலையும் நிறைய நண்பர்கள் புக் பண்ணியிருந்தாங்க. மைக்ரோங்கிற பார்த்திங்கன்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் எடுக்கலாம். ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 400 ரூபா ஒரு லாட்டுக்கு, ஒரு லாட் ஒரு ட்ரேடுக்கு 400 ரூபா வச்சுக்கலாம், சரிங்களா? 400 ரூபா ஸ்டாப் லாஸ் எடுக்கிறாச்சும் 400 ரூபா ப்ராஃபிட் வந்தோம்னா உங்களுக்கு வச்சு வெயிட் பண்ணி புக் பண்ணலாம், 1000 ருபீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். அந்த மாதிரி சில்வர் இருக்கும். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் ஒரு நல்ல ஒரு வால்யூம் உள்ள ட்ரேடிங், வால்யூம் உள்ள ஸ்கிரிப்ட்டு, மெட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிறது, அழகாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் சில்வரில், சரிங்களா? மேக்ஸிமம் சில்வரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லவ்வர்ஸ் இருக்கிறாங்க, சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், சரிங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வீக்கில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்யூர் செல்லிங் ட்ரெண்ட் மாறிடுச்சு, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் இருங்க, நோ பை, சரிங்களா? ஃப்யூச்சரில் வந்து அப்படியே செல் பண்ணுங்கள், பையில் இருக்க வேண்டாம், செல்லிங்கில் மட்டும் இருங்க அப்படி சொல்கிறோம். பொசிஷன் எடுத்து வைக்கிறவங்க 50,000 உங்களுக்கு அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு டார்கெட் என்ன பார்க்குற போது, அதாவது இப்போ பார்த்து 64,800 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா? நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துருவோம், சரிங்களா? பொசிஷன் பார்த்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள். பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பார்த்திங்கன்னா செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? நம்ம இன்னும் நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62,200 அடுத்த டார்கெட்டு, அதுக்கடுத்த டார்கெட் வந்து 60,000 வரைக்கும் போகிறது எதிர்பார்க்குறோம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் போகாது, 1 வீக் நம்ம டைம் எடுத்துக்கலாம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே அல்லது நெக்ஸ்ட் மண்டே அது வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். இப்போ 64,800 க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னும் 60,000 வரைக்கும் நம்ம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 5,000 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து சரியிறதுதான் வாய்ப்பு இருக்குது. 100% வந்து மார்க்கெட் பை இருக்காது அப்படிங்கிறத 100% கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறோம். ஒன்லி செல்லிங், ஃப்யூர் செல்லிங்கில் இருங்க. பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறவங்க ஒரு நம்ம அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 லேக்ஸ் 3 லேக்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில் இருக்குது. ஒரு 50,000 வந்து சில்வர் ஒதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வந்து பொசிஷன் எடுத்து வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதாவது 4,000 பாயிண்ட்ங்கிறது பார்த்திங்கன்னா 1.5 ருபீஸ்ங்கிற போது 20,000 நம்மளுக்கு உங்கள் ப்ராஃபிட் ஒர்க் வாய்ப்பு இருக்குது. 20,000 வேண்டாம், ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா நம்ம கண்டிப்பாக வந்ததில் பொசிஷன் எடுக்க முடியும், சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறோட பொசிஷனில் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஹியூஜ் கேபிட்டல் இருக்கிறவங்க பொசிஷன் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்க நம்ம கொடுக்குற வந்து நம்ம டிப்ஸ் கொடுக்குற வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லியுமே ஒரு 1000 2000 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிஷன் கட்டாக வரது ட்ரேடிங் எடுக்கலாம் இன்ட்ராடேல. ஆனால் பொசிஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அப்படி விட்டுருங்க, கண்டிப்பாக 1 வீக் கழிச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில்வர் மைக்ரோ அப்படிங்கிறது சேம் இதே ப்ரைஸை ஓடும். இது சில்வர் மினி வந்து நான் உங்களுக்கு ஓன் பண்ணியிருக்கேன். சில்வர் மைக்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாக்குள்ளே தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சங்கிட்ட 50,000 ரூபா பண்ண முடியாது, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 to 3,000 to 2,500 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த வாரத்தில் செல்லிங் எடுத்துவீங்க, பொசிஷன் எடுத்து வச்சுக்கோங்க செல்லிங்கில், சரிங்களா? பொசிஷன் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், டெய்லி பார்க்க வேண்டியதில் அப்படியே விட்டுருங்க, எடுத்து வச்சு மறந்துடுங்க. கண்டிப்பாக சில மைக்ரோ பத்திரிக்கு 2,500 to 3,000 ரூபா கிடைக்கும் அதிகபட்சம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் எடுக்க முடியும், ஒரு வாரத்தில் டைம், சரிங்களா? பாருங்கள், வெயிட் பண்ணலாம், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கிங்க, ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. அடுத்தது கோல்டு மினி, கோல்டு மினி பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூர் செல்லிங், சரிங்களா? ஃப்யூர் 100% ஃப்யூர் செல்லிங், மாற்றமே இல்லை, பையிங் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா எதுவரை போகும் அப்படின்னு பார்க்கறது பொசிஷன் ட்ரேடர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54,500 அடுத்த டார்கெட், சரிங்களா? 54,500 இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55,000
54,000னா 1500 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 10 ரூபீஸ் வந்து ஒரு மினியில் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. 15,000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு பேசிஸில் இருக்கிறவங்க லாஸ்ஸஸ் போட்டு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு கமிங் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அல்லது ஒன் வீக் டோட்டலாக ஒன் வீக் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடிங் டேஸில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 1000 பாயிண்ட் டு 1500 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் சரியாக வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இன்ட்ராடே மார்க்கெட்டில், அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, சரிங்களா. ஓவராலாக பார்த்தா ஒன் வீக்கில் பார்த்துக்கிட்ட மார்க்கெட் பார்த்து ஒரு 1000 பாயிண்ட் அளவுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் குறையிறத வாய்ப்பு இருக்குள்ளையா, மார்க்கெட் வந்து பையிங் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து 100% பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா. ஏதாவது உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட், அதாவது ஹியூஜ் ப்ராஃபிட் வேணுங்கிறவங்க பொசிஷன் எடுத்துவீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க சின்ன சின்ன ப்ராஃபிட் போகுது அப்படிங்கிற இன்ட்ராடே பண்ணுறவங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறவங்க இன்ட்ராடே பண்ணுங்கள். இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 200 பாயிண்ட் அதிகபட்சம் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நல்ல கண்டிஷன் வரவு எடுக்கலாம், சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், லேர்னிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது முறையாக போய் கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரேடராக வந்து நம்ம ஒன்று கொண்டு வந்துட்ருக்கோம். லைவ் ட்ரேடிங்கில் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஆடியோ போட்டிங் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் லைவ் ட்ரேடிங், லைவ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏதாவது சந்தேகங்களுக்கு ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது புதுசாக தப்பு வரப்போகிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கூட கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் வேணுன்னா கண்டிப்பாக நான் வந்து சஜஷன் கொடுக்குறோம், நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரோம், சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எம்சிஎக்ஸ் என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கற்றுக் கொடுத்து நம்ம பள்ளி வழிநடத்திட்டு இருக்கோம். ஏதாவது ஹெல்ப் வேணுங்கிறோம் கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணலாம். லைஃப் லாங் நம்ம சப்போர்ட் இருக்கும், திரும்ப வலியுறுத்துகிறோம். மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிடுவாங்க, கண்டிஷன் கட்டவர்கள் எடுங்க, கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எடுக்கிறவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறவங்க பொசிஷன் ட்ரேட் எடுத்து அழகாக பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், டெய்லி மார்க்கெட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொசிஷன் எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக மறந்துடல, ஒன் வீக் கழிச்சு மார்க்கெட் பார்த்து புக் பண்ணால் போதும், சரிங்களா. நம்ம கிட்ட அமௌண்ட் ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறோம். புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் நிறைய அறிவுரை கொடுக்குறோம். நம்ம தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் ட்ரேட் பண்ணி ஏர்னிங் பண்ணணும், லாஸ் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மெயின் நோக்கத்துக்காக தான் நான் நிறைய பேருக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. தொடர்ச்சி வாட்ச் பண்ணுவாங்க, தெரிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் புதுசாக வரவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், தேங்க்யூ.